செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்கினால் ஆட்சியை கலைந்துவிடும். சற்று முன் வெளியான பரபரப்பு பேட்டியால் தமிழகம் முழுவதும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உண்மையிலேயே நடப்பது என்ன என்று இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி மதுரையில் அதிமுகவின் சார்பில் வீர வரலாற்று எழுச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. அதற்கான மாநாடு தீர்மான குழு ஆலோசனை கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர் சந்திப்பில் கூறியது, மதுரை மாநாடு சம்பந்தமாக பல்வேறு குழுக்கள் ஆலோசனை தொடர்ந்து நடைபெறிட்டு வருகிறது. தற்போது நடைபெற்ற தீர்மான குழுவில் திமுக அரசு அளித்த செயல்படுத்தாத வாக்குறுதிகளை மக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் செந்தில் பாலாஜி தற்போதும் நீதிமன்ற காவலில்தான் உள்ளார். அவருக்கு சிறையில் ஏ பிளாக் வகுப்பு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது விதிமுறை மீறல். அமலாக்கத்துறை இதை கவனத்தில் கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிறைக்கு சென்றவர் தற்போது அமைச்சராக நீடிக்கிறார். செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து உடனடியாக நீக்கம் செய்ய வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தைரியம் இருந்தால் அவரை அமைச்சரவையிலிருந்து எடுக்கட்டும். முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தபோது தவறு செய்யும் அமைச்சர்களை அதிரடியாக நீக்கி காட்டியவர். அதே போல எஸ் ஸ்டாலினுக்கு தைரியம் உள்ளதா? செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து நீக்கிவிட்டால் ஆட்சியை கலைந்துவிடும் என்றும், திமுகவை பற்றிய அனைத்து விஷயங்களும் செந்தில் பாலாஜிக்கு தெரியும் என்பதால் முதலமைச்சர் கோழையாக பயப்படுகிறார் என்றும் விமர்சனம் செய்தார். மேலும் குடும்ப அட்டைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று திமுக அரசு வாக்குறுதி அளித்தது. அப்படி பார்த்தால் 2.15 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்க வேண்டும். ஆனால் 1000 ரூபாய் வழங்குவதற்கு 1008 விதிமுறைகளை விதித்துள்ளனர். திமுக உறுப்பினர் கார்டு வைத்திருந்தால்தான் மாதம் 1000 ரூபாய் என சொல்லப்படுகிறது. அதிமுகவிற்கு ஓட்டு போடுபவர்களுக்கும் உரிமை தொகை இல்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் திமுகவின் வட்டம், ஒன்றியம், மாவட்ட நிர்வாகிகள், கைகாட்டு நபர்களுக்கு மட்டுமே மாதம் 1000 ரூபாய் வழங்க திமுக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அது மட்டுமில்லாமல் செந்தில் பாலாஜியை நீங்கள் அமைச்சரிலிருந்து நீக்கிவிட்டால் திமுக ஆட்சியை கலைந்துவிடும் என்று சற்று முன் அவர் பேட்டி கொடுத்துள்ளார். இதே மாதிரி அரசியல் செய்திகளை தெரிஞ்சு கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் அரசியல் செய்திகளை தெரிஞ்சு கொள்ள கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.